நம்ம சிவாய் வாழ்க, நவந்த ஆள் வாழ்க, இமை பொழுதும் நெஞ்சது நீங்காதான் தாழ் வாழ்க. இந்த நிகழ்ச்சியில கட்டுரை படைப்பது மட்டுமல்ல, இந்த பகுதியின் நேர காப்பாளனும் நான் தான். அதனால நானே நேரம் எடுத்துக்கூடாது, எடுத்தா பேக் ஃபயர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்துடும். அதனால நிச்சயமாக இந்த குறிப்பிட்ட நேரத்தில் கட்டுரையை நிறைவு செய்ய முயற்சிக்கின்றேன். எனக்கு நான் இங்கே எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து திருப்புகழில் சிவபெருமான் பெருமை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், திருப்புகழில் அவருடைய அருளகிரிநாதர் மிகச்சிறந்த முருகபக்தர், சைவ வைணவர் பேதமும் கடந்தவர், மிகச்சிறந்த அருளாளர். முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையை பரிபூர்ணமாக பெற்ற அந்த முருகனடியார் தம்முடைய பாடல்களில் என்றைக்குமே மற்ற தெய்வ துவோஷம் துவேஷம் என்று சொல்லக்கூடிய வெறுப்பையோ அல்லது அந்த சமயங்களில் மற்ற சமயங்களில் சாழ்வதோ போன்ற குணங்கள் இல்லாமல் ஒரு பொதுவான யூனிவர்சல் தாட் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக சிந்தனைகள் வழி நடந்திருக்கின்றார். அவருடைய பாடல்கள் நீங்க பார்த்தீங்கன்னா சிவபெருமானை பற்றி பேசியிருப்பாரு, குறிப்பா திருமாலை பற்றி நிறைய பேசியிருக்காரு, விநாயக பெருமான் வருவாரு, அம்பாளை பத்தி பேசுவாரு. ஆனா பாடுபொருள் என்னவோ முருகப்பெருமான். அவருடைய நோக்கம் ஒன்றுதான், முருகப்பெருமான் தான். ஆனால் எல்லா தெய்வங்களையுமே புகழ்ந்து போற்றி துதித்து எல்லாமே முருகப்பெருமானிடத்தில் இருப்பதை அவர் வந்து காண்கின்றார். இவர் ஏன் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க மிக அதிகமாக வைணவ விஷயங்கள் அவர் நடந்திருக்கும். இவர் வாழ்ந்தது 15ஆம் நூற்றாண்டு. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க சைவ வைணவ வேதம் மிக அதிகமாக தலை தூக்கி இருந்தது. இந்த காலகட்டத்தில் மிக துணிச்சலாக சைவராக இருந்து கொண்டே மிக துணிச்சலாக வைணவத்தின் புகழை பாடி அவருடைய முதல் பாடல் முட்டைக்கரு பத்தி திருநகை. அதுல பாத்தீங்கன்னாக்க அவர் கூர்ம அவதாரம் திருமால் எடுத்தது, சிவபெருமானை பற்றிய குறிப்புகள், அப்புறம் சக்கரத்தை விட்டு சூரியனை மறைத்தது, மகாபாரத போர், இந்த மாதிரி குறிப்புகள் எல்லாம் அவர் அந்த அளவுக்கு எல்லா தெய்வமும் ஒன்று, அதாவது பட்டினத்தார் சொல்லுவாரு, ஒன்றென்றிரு தெய்வம், ஒன்றென்றிரு தெய்வம் ஒன்றென்றிரு உயர் செல்வம் எல்லாம் அன்றென்றிரு சொல்லுவார். அந்த மாதிரி அந்த கொள்கையில நேராக நின்றவர், இலவசம் தோட்டில வந்து அவர் நின்றவர் ஆன்மீக சிந்தனையாளர். ஆனால் அவருடைய வழிபாடு பொருள் முருகப்பெருமான். அந்த அடிப்படையில் அவருடைய பாடல்கள் திருப்புகள் பாடல்களை ஆராய்ந்ததில் சிவபெருமானை பற்றி எங்கெல்லாம் புகழ்ந்திருக்கிறாரு, எப்படியெல்லாம் புகழ்ந்திருக்கிறார், அதில் என்னென்ன உட்பொருள்கள் என்னென்ன தத்துவங்கள் அடங்கியிருக்கிறது என்பதை இந்த கட்டுரை சுட்டி காட்டவிருக்கின்றது. அதற்கு முன்னதாக சிவபெருமானை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை உங்களோடு நினைவுபடுத்திக் கொள்வதுதான். சிவ வழிபாடு என்பது தமிழர்களுடைய மிக தொன்மையான வழிபாடு. கிறிஸ்துவுக்கு முன்பு 3000 ஆண்டுகள் முந்தைய சிந்து வழி நாகரிகத்தில் புரோட்டோ சிவா என்று சொல்லக்கூடிய சிவமுத்திரையும் தாய் வழிபாட்டு சிலைகளும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இது வரலாற்று பூர்வமான செய்தி. இந்த அது வந்து வடக்குல இப்ப இருக்கிற பாகிஸ்தான்ல தான் அந்த இடம், சிந்து வழி நாகரிகம். உண்மையில் சிலை வழிபாடு என்று சொல்லப்படுவது தமிழர்களுடைய நாகரிகம். வேத காலத்தில், அதாவது வடக்கத்திய அந்த வேதகால பாரம்பரியத்தில் ஒருபோதும் சிலை வழிபாடு பற்றியோ அல்லது கோயில்களை பற்றியோ குறிப்புகள், அவங்க சொல்றதெல்லாம் வேத நெறிப்படி வேள்வி வளர்த்தல், அது சொல்கின்ற அந்த தேவதைகளை போசித்தல், இந்த மாதிரி விஷயங்களும் மூல தெய்வ வழிபாடு இதான் சொல்லியிருக்காங்க. இதில் சிலை வழிபாடு பற்றி எந்த குறிப்பும் இல்லை. சிலை வழிபாடு முழுக்க முழுக்க தமிழர்களுடைய பாரம்பரியமாகவே இருந்திருக்கு. அதனால் அந்த காலகட்டத்தில் அங்கு வாழ்ந்த மொஹெஞ்சதாரோ ஹராப்பா என்று சொல்லக்கூடிய அந்த வடக்கு பகுதியில் வாழ்ந்தவர்கள் தமிழர்களாக இருக்கலாம் என்பது சர் ஜான் மார்ஷல் அவருதான் வந்து அந்த தொல்லியல் ஆராய்ச்சியை மேற்கொண்டார், அவரே சொல்றார். இது ஒன்றாவது குறிப்பு, தமிழர்களுடைய நாகரிகத்தில் சிவ வழிபாடு எவ்வளவு தொன்மையாக இருந்திருக்கிறது என்பது பொருள். அடுத்து சங்க இலக்கியங்கள் என்று வந்தால் முதற் சங்கத்தில் இறையனாரும் முருகவேரும் அகத்தியனாரும் உபேரனும் இருந்து முதற் சங்கம் வளர்த்தார்கள், அது கடல் கொண்டு சென்று விட்டது அப்படின்ற குறிப்புகள்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது. நக்கீரனாருடைய இறையனார் உரையில் நமக்கு கிடைக்கிறது. பிறகு ஐந்திரைகளில் சிவபெருமான் எந்த திணைக்கு உண்டான கடவுள் என்று குறிப்பிடப்படாவிட்டாலும் அவர் எந்த இந்த திணைக்குடைய வந்த குறிப்பு இல்லை, ஆனால் அவரை பெரும் கடவுளாக போற்றியிருக்கிறார்கள். பிரபாயாக்கை பெரியோன் கோவிலம் அப்படின்ற குறிப்புகள், அப்புறம் முக்கச்செல்வர் புறாமரித்தோன் அப்படின்னு இடுபிடிப்பெயர்களால் சிவபெருமானை நிறையவே புகழ்ந்திருக்கிறார். அதாவது சங்க இலக்கியத்திலும் சிவபெருமானை பெரும் கடவுளாக போற்றி துதித்த பண்பாடு தமிழர்களிடம் இருந்திருக்கிறது தெரியப்படுகிறது. முருக வழிபாடும் சிவ வழிபாடும் தமிழர்களுடைய நாகரிகம். ஆனால் சிவன் முருகனும் ஒன்று என்பதுதான் அருணகிரிநாதர் சொல்கின்ற இந்த அந்த தத்துவம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அவருடைய பாடல்ல சிவபெருமானும் முருகனும் மட்டும் இல்லை, அயம் ஹரி எல்லாமே
முருகப்பெருமான் அவருடைய அவர் மேலார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவர் முருகனடியார், அதனால அதெல்லாம் இவங்க தான் அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு நாம வந்து ஒரு 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 கற்பிக்கலாம். ஆனால் மற்றும் ஒரு நூல் இதற்கு ஆதாரமாக கிடைத்திருக்கிறது. அந்த நூல் சுப்பிரமணியர் ஞானம் 500 என்று சொல்லக்கூடியது. மற்றொன்று சுப்பிரமணியர் ஞானக்கோவை. பலருக்கு இப்படி ஒரு நூல் இருக்கிறதா என்று கூட தெரியாது. தாமரை நூலகம் வெளியிட்டிருக்கிறது. சுப்பிரமணியர் என்கின்ற முருகப்பெருமானின் சித்த நெறியிலிருந்து எழுதிய நூலாக இந்த நூல் குறிப்பிடப்படுகிறது. அந்த நூலில் ஒரு சில இடங்களில், அதாவது சுப்பிரமணியர் ஞானம் 500 என்கிறது, அதில் 190வது பாடலில் வந்து ஒரு வரி வருகிறது. ஆடினேன் தில்லையில் காலை தூக்கி. முருகப்பெருமான் தன்னை பற்றி பாடுகின்றார். ஆடினேன் தில்லையில் காலை தூக்கி. தில்லையில் எம்பெருமான் சிவபெருமான் நடனம் ஆடுகின்றார் என்று தெரியும். ஆனால் அரணும் நானும் வேறில்லை அப்படின்ற தத்துவத்தை காட்டுவதற்காக முருகனை பாடுவதாக இந்த பாடல் வரிகள் வந்திருக்கின்றன. அடுத்து ஞானக்கோவையில் 98வது வரியில் இருந்திட்டேன் எனைத்தானும் ஈசன் என்று எல்லோரும் போற்றமும் தான் அருளும் பெற்றேன். நானே ஈசன் நேரடியாக முருகப்பெருமானை கூறுகின்றார். அதே நூலில் 147வது பாடலில் ஈசன் என்று சொல்லுவதும் யான் தான் ஐயா அப்படின்னு சொல்லி பாடுகின்றார். ஆக இந்த விஷயங்கள் எல்லாம் எதை நிறுவுகிறது என்றால், சிவபெருமானும் முருகப்பெருமானும் வேறில்லை. நேற்றைய தினம் ஒரு உரையில் ஒரு முக்கியமான அறிஞர் ஒரு சொன்னார். அவருடைய கருத்து என்ன சொன்னார்னாக்க, சிவபெருமானிடமிருந்து முருகப்பெருமான் வந்தார் அப்படின்னு சொல்றாங்க, அது அதுவல்ல. சிவபெருமான் எங்கிருந்து வந்தாரோ அதே இடத்திலிருந்தான் முருகப்பெருமானும் வந்தார் அப்படின்னு சொல்லி அருமையாக நிறுவினார். ஆக அந்த பரபிரமம் என்று வேதத்தில் சொல்லக்கூடிய அந்த ஒன்றிலிருந்து இறைவனுடைய வெவ்வேறு தோற்றங்கள் அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அருணகிரிநாதர் அவர் வந்து சித்த புருஷர் மகாஞானி, அவருக்கு எல்லாம் தெரியும். இந்த உண்மையை உணர்ந்ததனால் தான் எந்த கடவுளையும் துசித்து அவர் பாடவே இல்லை. இந்த என்னுடைய கட்டுரையில் சிவபெருமானை பற்றி என்னென்ன குறிப்புகள் வருகிறது என்பதனை அவருடைய ரூப வர்ணனை, அதாவது சிவபெருமானுடைய திருத்தோற்ற சிறப்புகள் எப்படி எல்லாம் காட்டியிருக்காங்க. அவர் எப்படி அசுரர்களை அடக்கி ஒடுக்கி பேரொருள் புரிந்தார், அவருடைய பேராண்மை தன்மை, அவர் நடத்திய திருவிளையாடல்கள் அப்படின்ற குறிப்புகளோடு சில விஷயங்களை கொடுத்திருக்கேன். எல்லாவற்றையும் இந்த சபையில் உள்ள உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாவிட்டால் ஒரு சில விஷயங்களை அதனுடைய உட்பொருளோடு நாம் பார்த்து செல்லலாம். இது அவருடைய திருத்தோற்ற தரிசன சிறப்பு. அருணகிரிநாதர் வந்து அவருடைய கங்கை அணிந்த சடையை பற்றி மிக அழகாக பாடுகின்றார். சடை மீது கங்கை வைத்து விடையேறும் எந்தை அப்படின்னு சொல்லி, எந்தை அப்படின்னு சிவபெருமானே என்னுடைய தலைவன் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் பாடுகின்றார். சடை மீது கங்கை வைத்து, இந்த கங்கை எப்படி பூலோகத்துக்கு வந்தது அப்படின்ற கதை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சது, இருந்தாலும் நினைவுபடுத்திக் கொள். பகீரதன் அப்படின்ற அரசகுமார், இவன் வந்து ஸ்ரீராமருடைய பாரம்பரியத்தில் முன்னோராக பிறந்தவன். தன்னுடைய மூதாதையர்களுடைய சாபம் தீர வேண்டும் என்பதற்காக ஆகாசகங்கையை பூமி கொண்டு வரணும். அப்படி பூமிக்கு அந்த ஆகாசகங்கை வரும்போது அதனுடைய வேகத்தை பூமி தாங்கார். அதை சிவபெருமான் தன் திருமுடியில் ஏற்று அதை இறக்கினாதான் அந்த வேகத்துக்கு இந்த பூமி தாங்கும் அப்படின்னு அவர் தெரியும். அந்த கங்கையை பூமிக்கு கொண்டு வர்றதுக்காக அவர் பட்டப்பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. தவம், தவத்துக்கு மேல தவம், பிரம்மாவை நோக்கி தவம், கங்கையை நோக்கி தவம், அதன் பிறகு சிவபெருமானை நோக்கி தவம், நிறைய தவம். அதாவது அவர் பட்டப்பாடு கொஞ்சம் நெஞ்சம். அதனாலதான் ஒரு பெரிய காரியத்தை செய்யறாங்கன்னாக்க பகீரத பிரயத்தனம் அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் சொல்லுவாங்க. செய்ய முடியாத காரியத்தை செய்கிறது, அப்படிப்பட்ட பெரிய தியாகத்தின் அடிப்படையில் அவருடைய மூதாதையர்கள் மட்டுமல்ல, அவர் மூதாதையர்கள் வேணும்னாக்கா தவம் செஞ்சு ஒரு குடம் கங்கையை கொண்டு வந்து அந்த அவங்களுடைய சாம்பலில் தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு முக்தி கிடைச்சிருக்கு. அவர் அதை செய்யல. அந்த கங்கை புனிதம், இந்த பூமியில் பட்டு பூமி தெளிக்க வேண்டும் என்கின்ற அந்த தன்னலம், தன்னலமற்ற அந்த அந்த போக்கு, அவருடைய அந்த உயரிய குணம் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தது. அதற்கு இறைவனுடைய கருணை கிடைத்திருக்கின்றது. அதுதான் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அருணகிரிநாதர் மிக அழகாக கங்கை தலை அப்படின்னு சொல்லும் பொழுதே அவருடைய அந்த பெரும் கருணை, எப்படி இறைவன் தியாக உணர்விற்கு உதவுகின்றான், எப்படி அருள்கின்றான் என்கின்ற சிவபெருமானுடைய பேரொருள் கருணை திறத்தை வந்து அருணகிரிநாதர் அங்கே முன்வைக்கின்றார். அடுத்து பிறை சூடிய பொம்மா, இதெல்லாம் வந்து சிவபெருமானுக்கு உண்டான அடையாளங்கள். அவருடைய நாகாபரணம் புலித்தோல், கஜசங்கார மூர்த்தியாக இருக்கும் பொழுது யானையை கிழித்து தோலாக போர்த்தி இருக்கின்ற திருக்கோலம், நெச்சிக்கண், உடலை பூசிய சாம்பல், ருத்ராட்சம், திரிசூலம்,
மான் மழு இதெல்லாமே வந்து சிவபெருமானுடைய திருத்தோற்றத்தில் வரக்கூடியது. அதுல வந்து பிறை சூரிய பெருமான் அப்படின்னு சொல்லி அவர் பாடுகின்றார். அதை சொல்லும் பொழுது சந்திர ரேகையும் மரபும் மனிதொரு அப்படின்னு சொல்லி அதை சொல்றாரு. அதாவது உங்களுடைய திருமுடி மீது சந்திரன் இருக்கின்றான், பக்கத்துல வந்து பாம்பும் இருக்குன்னு சொல்லி பாடுறார். இந்த சந்திரனை சூடியதும் ஒரு கருணை தான். எப்படின்னாக்க இவன் சந்திரன் என்பது சந்திர பகவான். இவருக்கு வந்து தக்ஷனுடைய 27 மகள்கள் என்று கூறக்கூடிய 27 நட்சத்திரங்களோடு திருமணமானதாக புராணத்தில் சொல்கிறது. இதெல்லாம் வரலாறு கிடைக்காது, சரித்திரம் புராணிகள் இப்படி சொல்றாங்க, புராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் 2 நட்சத்திரங்களாகிய கார்த்திகை ரோகிணியிடம் மட்டும் சந்திரன் தனி அன்பு கொண்டிருப்பதாக இவங்க என்ன பண்ணிருக்காங்க, போய் தக்ஷன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாங்க. அவர் பெரியாரு, உடனே சாபம் கொடுத்துறாரு. அழகா இருக்கேன்ற திமுறை தானே, நிறைய பேர்த்த இந்த வார்த்தையை சொல்லி இருப்பாங்க, சொல்லியிருக்கலாம், இல்ல மனசுக்குள்ளே நினைச்சிருப்போம். நீ ரொம்ப அழகா இருக்கேன்ற நேரத்துல தானே பண்ணிருக்க, அழகெல்லாம் தேஞ்சி போகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தேய்ந்து கொண்டே வருகின்றார். இன்னும் ஒரே ஒரு கலை தான் இருக்கு. யார்கிட்ட போனா முடியும், எல்லாருக்கும் பெரியவர் யார் இருக்காரு அவர்கிட்ட போனாதான் சாப உபமோஷனம் கிடைக்கும். பற்றி சிவபெருமான் காலில் விழுறார். காலில் விழுந்த சந்திரனை, இந்த இறைவனுடைய கருணையை பாருங்க, காலில் விழுந்த சந்திரனை எடுத்து தலை வைக்கிறார். சரணடைந்தவரை தாங்கும் பிரான் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அதனாலதான். எவ்வளவு பெரிய கருணை, அந்த கருணையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமானுடைய கஷ்டம் எல்லாருக்கும் தான் இருக்கு. வினைகள் செய்த அதாவது சித்தநிலையில சொல்லுவாங்க, நம்முடைய கணக்கை நாம தான் எழுதிக்கிட்டு இருக்கீங்க, இறைவன் பாரத்தை போடுறீங்க என்று. நாம் செய்த வினைகளுக்குண்டான பலன்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கேன். ஆனால் இறைவனுடைய பேரவர்கள் கருணை எல்லாத்தையும் மாற்றக்கூடிய தன்மை உடையது. அங்கு காலில் விழுந்த சந்திரனை தலையில் தாங்குகின்றான். எவ்வளவு பெரிய கருணை, அந்த கருணையை முன்னிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வர்ணனையில் அருணகிரிநாதர் மிகச்சிறப்பாக அதை சொல்றாரு. இதுல இன்னொரு கருத்தும் மறைந்திருக்கிறது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரனை சொல்லி சந்திரனோடு நிறுத்தம் பக்கத்திலே அரபையும் சொல்ற, அரபுனாக்க பாம்பு, நாகாபரணம், சிவபெருமான் நாகாபரணம். இத ரெண்டும் பக்கத்து பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னாக்க சந்திரனும் பாம்பும் பகை, ஒன்றுக்கொன்று பகை. எல்லாரும் நினைப்பாங்க பாம்பும் பாம்புலையும் பகைன்னு சொன்னா ஏத்துக்கலாம், அட கழுகும் பாம்பும் சொன்னாலும் பரவாயில்ல ஏத்துக்கலாம், முருகனும் பாம்புன்னு சொன்னாலும் ஏற்றுக்கலாம். முருகனுடைய மயிலாரிய அதுவும் பாம்பும் பகைனாலும் இதுல சந்திரனும் அதாவது நிலாவும் பாம்பும் பகை அப்படின்னு சொல்றாங்க. இது அவங்களுக்கு என்ன பிரச்சனை, இங்கே சந்திரன் என்று அரபு என்று சொல்லப்படுவது என்னன்னு பாத்தீங்கன்னாக்க ராகு கேது. அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், புராணத்துல இருக்கின்றது. ராகு கேது ஆகிய 2 கிரகங்களும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பகை. இதைதான் வந்து ஜோதிட பாத்திரத்தில் சொல்கின்றார்கள். ஆனால் இந்த இடத்துல என்ன ஒரு பெரிய கருத்து மறைஞ்சிருக்குன்னா, சிவபெருமானுடைய கருணையில் அவனுடைய இருப்பில் பகை என்று எதுவுமே கிடையாது. பகையான 2 ஒரே இடத்தில் சுகமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றன. இறைவனிடத்தில் வேண்டுதல் வேண்டாமல் எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு அற்புதமான விஷயத்த ஒரே நேரத்துல பக்கத்து பக்கத்துல சொல்றார். இதற்கு இன்னொரு அடியார்களுடைய பாடல்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதில் தமிழ் புலமை மட்டும் இருக்காது, சொல்ல முடியாத ஞான விஷயங்கள் அதுல பொதிந்து கிடக்கும். உதாரணத்துக்கு சொல்றதுனாக்க ஆண்டாளுடைய திருப்பாவையில ஒரு பாடல், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா, அந்த பாட்டுல வரும். அதுல வந்து ஒரு வரி வருகிறது, கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் அப்படின்னு சொல்லி திருமாவளை பாடுறாங்க. கார்மேனி கருப்பு நிறமுடைய மீனிய உடைய அவன், செங்கன் கதிர் மதியம் போல், இதுதான் முக்கியமான கீ, கதிர் மதியம் போல் முகத்தான். கதிர் என்று சொல்லப்படுவது சூரியன், நிலவு என்று சொல்லப்படுவது சந்திரன். இது ரெண்டும் ஒரே இடத்துல திருமாலுடைய முகத்துல தெரியறதா சொல்றாங்க. ஒண்ணு கொண்டு முரண், இது குளிர்ச்சி இது சூடு, ரெண்டையும் ஒரே நேரத்தில் எப்படி பார்க்க முடியும்? ஆனால் பார்க்கலாம். எப்படின்னாக்க பிரகலாதனுடைய கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இரண்யவதம் நிகழ்கிறது. திருமாலுடைய அந்த இரண்யவதத்தினுடைய உக்ரமூர்த்தியினுடைய வேகத்தை தாங்க முடியல, உலகமே பற்றி இருக்கிறது, கிட்ட யார் நிக்க முடியல, அவ்வளவு ஒரு உக்ரம் அது. அந்த உக்ரம் இரண்யனை கொள்கிறது. ஆனால் பக்கத்துல போற பிரகலாதனுக்கு மட்டும் அப்படி தெரியல, குடிர்ந்து இருக்கிறது. அவன் அப்படின்னா அந்த பிரகலாதனுடைய பக்தி மட்டும்தான் கிட்ட போகுது. ஒரே வேளையில் பிரகலாதனுக்கு நிலவையும் இரண்யனுக்கு சூரியனையும் காட்டியவன் திருமால். இந்த கருத்து தான். இந்த மாதிரி அருளாளர்களுடைய பாடல்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய புரிந்து கிடக்கும். ஞான கருத்துக்கள்
இதை சாதாரண தமிழ் புலவர்களால் அவ்வளவு சுலபமா சொல்லிவிட முடியாது. இதுதான் அருளாளர்களுடைய தனிப்பெரும் மேன்மை. இப்ப இவர் வந்து ஒரு ஒரு ஃப்ளோல சொல்லிட்டாருன்னு நம்ம சொல்லக்கூடாது. நிலாவை வச்சிருக்கிற சிவபெருமான் அதை தொடர்ந்து பக்கத்திலே நீ பாம்பு இருந்தால் அதை பார்த்து சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இரண்டு பகை உடைய உயிர்களும் ஒவ்வொரு இடத்திலும் இறைவனுடைய திருவடியில் ஒன்றாக இருக்கின்றன அப்படின்ற பெரிய கருத்தை தான் நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்கணும். இதை விட இன்னும் பெரிய கருத்துக்கள்லாம் இருக்கும். அந்த அளவுக்கு ஆய்வு செய்வதற்கு எனக்கு ஞானம் போதில் அப்படின்றத நான் முழுமையா ஒத்துக்கிறேன் தெரிந்தவரை. அடுத்ததாக தர்ம விடை வாகனம், இறைவனுடைய தர்ம விடை அப்படின்னு சொல்லுவாங்க நந்தி வாகனம். இந்த உலகமே அழியும் ஊழிக் காலத்தில் எல்லாமே இறைவனோடு ஒடுங்கும் பொழுது தர்ம தேவதை போய் சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணாங்களாம். எல்லாமே ஒடுங்கும் பொழுது நானும் இல்லாமல் போய்விடுவேன், எனக்கு நீங்க தான் காப்பாற்றணும். அப்பதான் சிவபெருமான் சொன்னார், ஊழிக் காலத்தில் உன் மீது நான் இருந்து அருள் செய்கின்றேன். இந்த கருணை திறத்தையும் மிக அழகாக பாடியிருக்கின்றார் திருப்புகழில் அருணகிரிநாதர். அடுத்து இவருடைய சங்கார பெருங்கோள், அதாவது அசுரர்களை அழிப்பதில் இவர் எப்படி திருவிழா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி முருகனுடைய பாடலில் சிவபெருமானை பற்றி அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும் இறைவனுடைய அட்ட வீரட்ட செயல்கள்னு சொல்லி எட்டு விதமான செயல்களுக்கு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆலயங்களும் இருக்கின்றது. அந்த அட்ட வீரட்ட செயல்கள் என்பது பிரம்ம சிரச்சேதம், பிரம்மனுடைய தலையை கொய்தது, அந்தகாசுரவதம், திருமாலின் குருதியை பிரம்ம கபாலத்தில் ஏற்றது, சலந்திராசுரவதம், திரிபுர தகனம் மூன்று புறங்களில் எரித்தது, கஜ சங்கார மூர்த்தியாக நின்றது, யம சங்காரமாக மார்க்கண்டே எனக்காக யமனை வதம் செய்தது, மன்மதனை வதம் செய்தது எரித்தது. இதெல்லாம் அவருடைய அட்ட வீரட்ட செயல்கள் சொல்லி எட்டு விதமான வீர செயல்களாக சொல்லுவாங்க. இதுல திரிபுர சங்காரத்தை பற்றி மிக அழகாக பாடுகின்றார் அருணகிரிநாதர். அதுல வந்து இந்த கதை உங்களுக்கே தெரியும், தாரகாட்சன், கமலாட்சன், பித்யுன்மாரி இவங்க மூணு பேரும் எவ்வாறு அவர்களுடைய ஆணவத்தினால் அழிந்தார்கள். இந்த பொருள் உள்ள விஷயத்தையும் அவர் தன்னுடைய பாடலில் மிக அழகாக பாடுகின்றார். இதில் சொல்லும் போது சிவபெருமானது சிரிப்பினிலே சிரிப்பாலேயே இருந்ததாக அருணகிரிநாதர் சொல்றாரு. இந்த ஆணவம் கண்மம் மாயை என்பதுதான் இந்த மூன்று புற அசுரர்களுடைய தத்துவம் என்பதனை திருமூலருடைய பாடல் சொல்கின்றது. அந்த தத்துவத்தை நேரடியாக சொல்லாமல் அந்த வரிகளோடு இணைந்து அருணகிரிநாதர் பாடுவதை இங்கே பார்க்கின்றோம். அடுத்து சிவபெருமானுடைய விளையாடல்கள், இதை பற்றியும் நிறைவாகவே பாடியிருக்கின்றார். கொஞ்சம் வேகமா போகணும்னு நினைக்கிறேன். அந்த அவருடைய திருவிளையாடல்களை பற்றி சொல்லும் பொழுது உங்களுக்கே தெரியும், பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம் இயற்றியிருக்கின்றார். இது மதுரையில் எம்பெருமான் புரிந்த எல்லா திருவிளையாடல்களையும் மிகச் சிறப்பாக பாடுகின்றது. அதில் ஒரு சில திருவிளையாடல்களை பற்றி நம்ம அருணகிரிநாதரும் மிகச்சிறப்பாக பாடியிருக்கின்றார். அதில் சொல்லும் பொழுது பிரம்மனுடைய கபாலத்தை கையில் ஏந்திய அவருடைய தனிப்பெரும் சிறப்பை, பிரம்மனுடைய ஆணவத்தை கொய்த அந்த தனிப்பெரும் சிறப்பை பாடும் பொழுது திருப்புகழ் ஐந்தாவது பாடலில் வந்து நீல் நீல் கபாலி அப்படின்னு சொல்றார், கபாலம் ஏந்தியவர். அடுத்து சூலி கபாலி அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்துகின்றார் 43வது பாடலில். இந்த பிரம்ம சிரச்சேர தத்துவம் கூறுகின்ற தத்துவம் யாதெனில், சுவாதிஷ்டான சக்கரத்தில் விந்து நாசம் செய்து கொண்டிருந்த பிரம்மனை விந்து நீக்கம் செய்வதை தடுத்து இறைவன் அக்னி காரியத்தால் சீவர்கள் விந்து செய்யும் பெறுமாறு செய்து உலகம் நிலை பெற பிரம்மமானது படைத்தலும் வேண்டுமாதலால் அவரது விந்து நாச செயலை ஒடுக்கி அழித்தல ஒடுக்கி உலக இன்பத்துக்கு பொருந்துமாறு அருளினான். இது இறைவன் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு பிரம்மன் ஆட்சியில் இருந்து விடுவித்து விந்து ஜெயம் பெற அருள்கின்றான் என்பதால் என்று திருமந்திரத்தின் அடிப்படையில் திருமந்திரம் 340வது பாடலில் உள்ள விளக்கம் இந்த இடத்தில் மிக சிறப்பாக பொருந்தும். அடுத்து நஞ்சுண்ட கண்டன் சிவபெருமான் விஷத்தை அறிந்து உலக உயிர்களை எவ்வாறு காத்தான் அப்படின்னு சொல்றான். அந்த சொல்லும் பொழுது மிக அழகாக பாடுகின்றார். அந்த பாடலில் வந்து திருப்புகழ் 5வது பாடலில் வந்து ஆல போஷணி அப்படின்ற வரிகளை வைத்து சொல்றார். இந்த பகுதி மிக மிக முக்கியமான ஒன்று. இதுல ஒரு பெரிய தத்துவம் புதைந்திருக்கிறது. எல்லாரும் சொல்றாங்க, இந்த திரு சிவபெருமான் வந்து நஞ்சை கொண்டு உலக உயிர்களை காத்தான், தேவர்களை காத்தான். அந்த ஆள்கள் பார்க்கடலை கடையும் போது மந்திரமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு கடையும் பொழுது அமுதத்திற்கு முன்னதாக விஷம் வந்தது. அந்த விஷத்தை வந்து சிவபெருமான் எடுத்து தான் அருந்தி தன் கண்டத்தில் நிறுத்தி திருநீல கண்டனாக நஞ்சுண்ட கண்டனாக விளங்குகின்றான்.
இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய தத்துவம் இருக்குங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேவர்கள்லாம் போய் எதற்காக பார்க்கடலை கடைஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அபுதம் பெறுவதற்காக, அதில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்களை பெறுவதற்காக. அவங்களுக்கு என்ன கிடைச்சு, அந்த ஆசைக்கு என்ன கிடைச்சுன்னு பாத்தீங்கன்னாக்க, துன்பமான ஒன்று தான் வந்தது. ஆனால் எதுவும் வேண்டாம், நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, வேண்டுதல் வேண்டாமல் இல்லாத நிலையில் இருந்த சிவபெருமான் சென்றவுடன் அந்த நஞ்சு எல்லாத்தையும் எரிச்சு அந்த நஞ்சு அவருக்கு அமுதமாக இந்த இடத்துல போய் நின்றுச்சு. ஆக இதுல என்ன தெரிய வருதுன்னாக்க, பற்றற்ற தன்மையினருக்கு நஞ்சும் அமுதமாகும் என்ற கருத்தையும், புறப்பொருளில் மோகம் கொண்டாருக்கு அமுதமும் நஞ்சாகும் என்ற தத்துவமும் உணர்த்துவதை சிவபெருமானின் நஞ்சுண்ட திருவிளையாடல் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. இதை தவிர்த்து காமதகனத்தை பற்றி பேசியிருக்கின்றார். அம்பலவாணியின் ஆனந்த திருக்கூத்தை பற்றி மிக அழகாக பாடியிருக்கின்றார் அருணகிரிநாதர். இன்னும் பல விஷயங்கள் அவருடைய அருணையில் அருள் செய்த, எப்படி வந்து திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் எட்டாத நிலையில் அவர் இருந்தார், அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்றது நான் வந்து நிறைவாக என்னுடைய கட்டுரையில் எழுதியிருக்கின்றேன். ஆக இந்த கட்டுரை தொகுப்பில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தாமதிக்காமல் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். ஏதேனும் கேள்வி இருந்தால் நீங்கள் இப்பொழுது என்னிடம் கேட்டுக்கொள்ளும். முழுக்க முழுக்க சிவபெருமானுடைய கருணை எவ்வாறெல்லாம் அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார் என்பதுதான் தலைப்பாக இருந்தது. கேள்விகள் இருந்தால் வடகார் ரெஜிஸ்டன் அவருதான் கேள்வி கேட்கிறார். கொஞ்சம் பயந்துட்டேன். எனக்கு தெரியலனாலும் அவையில் இருந்தவர்கள் வந்து அதற்கு பதில் பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு சத்சங்கம் போல இதை நடத்தணும், அதுதான் என்னுடைய சொல்லுங்க. மனதில் இருப்பது முருகன். பண்ணிட்டாங்க. நீங்க சொன்னது உண்மைதான். அந்த கருத்தை தான் வலியுறுத்துறாங்க. முருகனும் சிவனும் மட்டும் இல்ல, பட்டினத்தாருடைய கூற்றுப்படி ஒன்றென்று தெய்வம் ஒன்றென்று, இதுதான் இறைவனுடைய வெவ்வேறு தோற்றங்களாக இருக்கலாம், ஆனால் எல்லாம் ஒருவருடைய குறிக்கின்ற தத்துவங்கள் சத்தியங்கள். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாக கருணை முகங்கள் ஆறும் பன்னிரண்டு கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாம் குதித்தனன் உலகம் உய்வதற்காகவே சிவபெருமானந்து முருகனாக வந்திருக்கின்றார்.
அப்படின்ற பெரும் கருத்து இதுல இருக்கு. அதனால வாயில் நமசிவாய் வந்தாலும் மனதுல முருகன் இருந்தாலும் ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப முருகன் தான் நமசிவாய், நமசிவாய் தான் முருகன், தவறு ஒன்றும் கிடையாது. நல்லது சொல்லு. வேற எதுவும் நல்ல கட்டுரை படைப்பாளர்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க கேள்வி கேட்கலாம். எங்க கேள்வி கேட்கலாம்? இப்ப யாம் பெற்ற இன்பம் பெருமை பையகம். ஏதேனும் கேள்விகள் எனக்கு விடைபெற்று சொல்லுங்கம்மா. வரலாற்று ஆசிரியரா? கணக்கு ஆசிரியரா? நாம கணக்குல கொஞ்சம் வீக் தான், அவங்க கணக்கா சரியா சொல்றாங்க.